இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திருப்பூர் மாவட்டம் கல்லாங்காடு பாறைக்குழியில் பாதி எரிந்த நிலைமையில் ஆண் சடலம் ஒன்றை போலீசார் கண்டுபிடித்தனர் திருப்பூர் போலீசார் அந்த சடலம் தொடர்பான புகைப்படங்களை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்து இது பற்றி விசாரிக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் திருப்பூர் கல்லூரி சாலையில் பின்னலாடை நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த சந்தோஷ்குமார் என்பவர் கடந்த மூன்று நாட்களாக மாயமானது பற்றி போலீசாருக்கு புகார்கள் வந்தன சந்தோஷ்குமாரின் சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் இது பற்றி போலீசார் விசாரணையில் இறங்கிய போது சந்தோஷ்குமார் மாயமான நாள் என்று முருகேஸ்வரி என்பவரின் மகனுடன் வெளியில் சென்றது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்காக போலீசார் முருகேஸ்வரி வீட்டுக்கு சென்றனர் அப்போது முருகேஸ்வரி மகன் ஆரோக்கியதாசுடன் சொந்த ஊரான தேனி மாவட்டத்துக்கு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து உடனடியாக தேனிக்கு விரைந்த போலீசார் முருகேஸ்வரி மற்றும் அவருடைய மகன் ஆரோக்கியதாஸ் ஆகியோரை பிடித்து தீவிரமாக விசாரணை நடத்தினார்கள் அப்போது போலீசாருக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன சடலமாக கிடந்த சந்தோஷ்குமாரும் முருகேஸ்வரியும் ஒரே பணிய நிறுவனத்தில்

அடிக்கடி வீட்டுக்கு வந்து சென்ற சந்தோஷ்குமார் மது அறிந்துவிட்டு முருகேஸ்வரியை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்த தொடங்கியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் கொடுமை அதிகமாகவே முருகேஸ்வரி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதனால் கொடுத்த பணத்தை வட்டியுடன் திருப்பி தருமாறு சந்தோஷ்குமார் கூறியுள்ளார் இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த முருகேஸ்வரி சந்தோஷ்குமார் தனக்கு செய்த கொடுமைகள் பற்றி ஆரோக்கியதாசிடம் கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார் அதன் பிறகு தாயும் மகனும் இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு சந்தோஷ்குமாரை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன்படி மூணு நாட்களுக்கு முன்பு சந்தோஷ்குமார் வீட்டுக்கு சென்ற ஆரோக்கியதாஸ் அவரை மது அருந்த வருமாறு அழைத்து வந்துள்ளார் சந்தோஷ்குமாரை வீட்டுக்கு அழைத்து வந்த ஆரோக்கியதாஸ் தன்னுடைய தாய் மற்றும் நண்பர் பாலசுப்பிரமணியனுடன் சேர்ந்து கொண்டு மது போதையில் இருந்த சந்தோஷ்குமாரை சித்திரவதை செய்து கொலை செய்துள்ளனர் பின்னர் அந்த சடலத்தை வீசுவதற்கான இடம் தேடி சடலத்தை இருசக்கர வாகனத்தில் வைத்து ஊர் ஊராக சுற்றியுள்ளனர் இதன் பின்னர்தான் கல்லாங்காடு பாறைக்குழியில் சடலத்தை பாறைக்குழியில் வீசி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து முருகேஸ்வரி ஆரோக்கியதாஸ் மற்றும் பாலசுப்ரமணியன் போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டத்தையே இந்த கொலை அதிர வைத்திருக்கிறது இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசை தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்